வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமயன் ரேக்கியிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவு. கொஞ்ச நாள் நான் மறுபடி கேப் எடுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப உங்ககிட்ட எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். என்ன செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாஸ்டர் லெவலுங்கிறதுனால கண்டென்ட்டை வந்து ரொம்ப பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மாஸ்டரோட கைடன்ஸில் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் சிரமம் பொறுத்துக்கோங்க, கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் வரும். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி மாஸ்டரோட உத்தரவுப்படி அவங்கள இன்றைக்கி இந்த பதிவில் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். குவானியன் மாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னப்போவே நிறைய பேர் யூடியூப்பில் போய்ட்டு தேடிப்பீங்க அவங்கள பற்றி. சில பேர் கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் வேறு வேறு மாதிரி வந்திருந்துருக்கலாம். ஆனால் நான் 3A மாஸ்டர் லெவல் முடித்ததுக்கப்புறம் எந்த முகத்தை ஒரு வியாழக்கிழமை காலையில் நான் பார்த்தேனோ, எந்த மாஸ்டர் என்ன கையை பிடிச்சி இந்தோ இன்னும் உட்காந்துருக்கேன் இல்லையா அவங்க முன்னாடி, இந்த தருணம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தாங்களோ, அவங்கள பார்க்க நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? அது எப்படிங்க, நீங்கள் கனவுல பார்த்தவங்களே நாங்கள் பார்க்க முடியும்னு கேட்குறீங்களா? என்னை வந்து ஸ்பிரிச்சுவல் லெவலில் மட்டும் உயர்த்தாமல் சில தகுதிகளும் கொடுத்து என்னை கொஞ்சம் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது நான் வந்து பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ எனக்கு சில டூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண தெரியும். அது வச்சு அதுவும் மாஸ்டரோட கைடன்ஸில் கிடச்ச அந்த பாக்கியம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு. ஸோ இதில் கொடுத்தது, நான் வந்து ஆக்சுவலாக இதில் அந்த அம்மா வந்து தாமரை மேலே உட்காந்துருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பார்த்தது அவங்க நடந்து வந்து தான் என்கிட்ட பேசினாங்க. பட் ஃபேஸ் இதே ஃபேஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து ஆன்லைனில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. முதல் முறையாக இதை நான் இங்கே கொடுக்குறதுக்கு காரணம், இது இன்றைக்கி மாஸ்டரோட உத்தரவு. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களோட முகத்தை எல்லோரும் பார்க்கட்டும்னு நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இவங்கள வணங்குற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்கள கும்பிடுற ப்ரொசீஜர் வந்து புத்திஸ்டில் வந்து இருக்குது. பட் அவ்வளோ முதல்லேருந்தே நம்ம வந்து அவங்கள போய் அவங்கள கும்பிடணுமா, அவ்வளோ வழிமுறைகள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நமோ க்வானென்ஷி ஊசா, நமோ க்வானென்ஷி நமோ க்வானென்ஷி இவ்வளோ நாலேஜையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி ஒரு குழந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், ஒரு பாலத்ரிபுர சுந்தரி மாதிரி. இவங்களுடைய அழகும் சரி அறிவும் சரி நமக்கு எல்லையற்றதாகவும், நம்ம இந்த ஒரு உலக வாழ்க்கையில் இருக்க நம்மளால் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள இருக்கிற பட்சத்துலேயும் கூட நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுல தாயை விட ஒரு படி மேலனே சொல்லலாம் இந்த மாஸ்டர். இல்லைனா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணும், எனக்கு வந்து இந்த புத்திசமோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னையை தேர்ந்தெடுத்து இப்போ உங்கள் முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க பாருங்களேன். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது, என்னையே கொஞ்சம் என் லெவலில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண எனக்கு கற்றுக் கொடுத்து, அந்த விஷயங்கள் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா இருக்குதான்னு இன்ன வரைக்கும் நான் கேட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக தகுதி இருக்கான்னு எனக்கு தெரில, ஆனால் டெக்னிக் எனக்கு
அவங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை எந்த ஒளிமரவும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்க தயாராக தான் இருக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குற ஒரே குரு காணிக்கை என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். கற்றுக்கிற கலையை குருக்கிட்டேருந்து கற்றுக்கிறத ரொம்ப மரியாதையோடு அதை நம்ம தினமும் செய்கிறது அவங்களுக்கு செய்கிற மிக சிறந்த குரு காணிக்கை. அதை ஒவ்வொருத்தரும் செஞ்சாலே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் ரீசண்டாக ஒரு கதை ஒன்று படித்தேன். அதில் வந்து ஒரு குருகுலத்தில் அவங்க மாஸ்டர் இருக்காங்க. அவங்க மாஸ்டர்னு ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, குரு அப்படின்னு அந்த குருகுலத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது. அவங்கள வந்து கிங்குன்னு சொல்லி அறிமுகம் படுத்திக்கிறாரு, அதாவது ராஜா. இந்த ராஜாவோட வாரிசு, அதாவது ஒரு ராஜாங்கம் மாதிரி இருக்குது, அந்த ராஜாங்கத்தோட வாரிசு யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த குருகுலத்துலேருந்து ஒரு 4 பேரை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குருகுலத்துலேருந்து 4 பேர் வந்து சூஸ் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக மேஜிக்கலாக நிறைய விஷயங்கள் வச்சு டெஸ்டிங்லாம் நடக்குது இல்லையா. ஸோ முதல்ல முதல்லவர் போகிறாரு, நடந்து போகிறாரு. நடந்து போகும்போதே அவரால் நடந்து போக முடியல, அங்கங்கே மின்னல் வெட்டுது, பூமி ரெண்டாக பிளந்து போகுது. அவரால் என்ன பண்ணனு தெரியாமல் ஸ்டன் ஆகி அப்படி நிற்கிறார். ரெண்டாவது உள்ளவர் வந்து தன்னைத்தானே கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு முன்னேறி போகிறாரு. அவரை தாண்டி போக முயற்சிக்கும் போதே இந்த பூமி பிளவெல்லாம் பார்க்கும், அவரும் நடுநடுங்கி போய் நின்றுதார். மூணாவது உள்ளவரும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறாரு, அவராலையும் முன்னேறி போக முடியல. அவரோட பயத்தை அவரால் கான்கர் பண்ண முடியலை. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, 4வது உள்ளவர் போகிறார், மெதுமெதுவாக போகிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முதல் உள்ளவரில் கிராஸ் பண்ணுறாரு, 2வது உள்ளவரை கிராஸ் பண்ணுறார். அவர் கண்ணுக்கும் அதே மின்னல் இடி எல்லாமே தெரியுது. கீழேயுமே வந்து பூமி பிளந்துட்டுருக்கு, எல்லாமே பார்க்காரு. ஆனால் பொறுமையாக சின்ன சின்ன அடியாக எடுத்து முன்னேறி வச்சு போகிறாரு. 3வது உள்ளவரையும் கிராஸ் பண்ணிட்டார். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும், நான் இப்போதைக்கு நல்லா இருக்கேன், நான் இப்போதைக்கு நல்லா இருக்கேன், ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார். இப்படியே நான் 3 பேரையும் கடந்து முன்னேறி போகிறாரு. மறுபடியும் அதை விட பயங்கரமாக இடி மின்னல் சவுண்ட்லாம் கேட்குது. அவருக்கு கொஞ்சம் நடுக்கம் தான் இருக்குது உள்ளே. ஆனாலும் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போகிறாரு. தூரமாக ஒரு சவுண்டு கேட்குது, அதை பார்த்து அஞ்சாமல் மறுபடியும் முன்னேறி போகிறாரு. அங்கே ஒரு கதவு ஒன்று இருக்குது, அந்த கதவை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு குதிரை லாடம் கட்டுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்வாடு இருக்குது, அதாவது வாள். போய் வாளை எடுத்துட்டு அந்த குதிரை மேலே ஏறி இந்த தடைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி மாஸ்டர், அதாவது அந்த கிங் கிட்ட வந்து, எஸ் ஐ ஆம் ரெடி, நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த செகண்ட் அந்த மாஸ்டர் தன்னுடைய உருவத்தை அதாவது காட்டுறாங்க. அந்த கிங் வந்து தான் யாருங்கிறத அன்னைக்கு அப்போ ரிவீல் பண்ணுறார். அவர் யாருன்னா சாஷாத் புத்தரே தான். ஓகே, ஸோ இப்போ இந்த கதையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எல்லாருக்குமே அவங்கவுங்க மாஸ்டர்ஸ் இப்படி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கஷ்டங்கள் இருக்குது, உடஞ்சி போகிற அளவுக்கு நம்ம தான் சொல்லலாம், அந்த பூமியிலே விழுந்து புதஞ்சி போகிற அளவுக்குலாம் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது, நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் சின்ன சின்ன அடிகள் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன அடியும் உங்களை உங்கள் குருக்கிட்ட கூட்டிகிட்டு போகும். அப்படிங்கிறப்போ தைரியமாக நீங்கள் குருக்கிட்ட தான் போயிட்டுருக்கீங்கிறப்போ வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு சோஃபா சோகு, நான் இப்போதைக்கு நல்லா இருக்கேன், இப்போதைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி முன்னேறி போனீங்க அப்படின்னா உங்கள் மாஸ்டரை நீங்கள் போய் மீட் பண்ணலாம். அப்புறம் என்னங்க இருக்குது? மாஸ்டர் ஒன்ஸ் உங்கள் கையை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கஷ்டமே வராது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் இதை விட பெரிய இடி மின்னல்லாம் வரலாம், ஆனால் அப்போது உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, சாய தோல் சாய ஒருத்தர் இருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நானும் நிறைய விஷயங்களை கடந்து வந்து தான் இதை பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதை சொல்லணும்னு அவங்க சொன்னதுனால நான் செஞ்சிட்ருக்கேனே தவிர இதில் வேறு எந்த உள் நோக்கமும் இல்லை. என்னோட மாஸ்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதில் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். பெருமையாகவும் இருக்குது இந்த குவானின் மாஸ்டர் என்னோட மாஸ்டர்னு நான் சொல்ல நான் பெருமைப்படுறேன்.
இதை இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க ஒரு ஒருத்தர் காலையும் நான் விழுந்து வணங்குறேன். ஏன்னா ஒரு சின்ன துளி அளவாவது என்னோட மாஸ்டரோட கனெக்ட் இல்லாமல் இந்த வீடியோவை யாருமே பார்க்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற என்னோட மாஸ்டரையும் நான் விழுந்து வணங்குகிறேன். தேங்க்யூ மாஸ்டர், ஐ லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், ஐ லவ் யூ மாஸ்டர். இந்த மாஸ்டர் இந்த பிறவி மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மா கரையேறி புதரார வரைக்கும் நமக்கு கூடவே இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவங்க தான். ஸோ பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டியாக எல்லாரும் அந்த நிலையே போய் இறைநிலையை போய் அடைய, அதாவது நம்ம முக்தியை அடையிறதுக்கு இந்த கை நமக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து கண்டிப்பாக கிரவுண்டிங் அண்ட் சொன்ன மாதிரி சப்தரிஷி மண்டலாவை கனெக்ட் பண்ணுறது இனி எல்லாமே வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இருந்தால் நான் சொன்ன அந்த மந்த்ரா சொல்லி மாஸ்டர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. வேறு எந்த பூஜை முறையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தண்ணியை வைக்க வேண்டாம், விளக்கேற்ற வேண்டாம், மனசார நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா, இல்லை எனக்கு இந்த மந்திரம் சொல்ல முடியல, வேணாம் மந்த்ராவும் சொல்ல வேணாம், ஒனின் மாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு எல்லாம். என்னை வந்து நீங்கள் தான் இவ்வளோ கஷ்டத்துலேருந்தும் பிரச்சனைகள்லேருந்தும் காப்பாற்றணும். கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழ்வாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் நமக்கு ரொம்ப அருகாமையிலும் ரொம்ப நெருக்கத்துலேயும் தான் இருக்கிறதுனால உங்களை ஆற தழுவி உங்களை என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் அதுலேருந்து காற்று கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதோ நான் இருக்கிறேன் உங்கள் முன்னாடி. ஸோ நம்புங்கள், நடக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ. லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ.